நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்மார்ட் ஹேண்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் இந்த ஹேண்ட் டூலை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹேண்ட் டூலுக்கு ஷார்ட்கட் வந்து ஹெச். நார்மலாக எப்படி ஃபிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நீங்கள் இந்த விண்டோவை ஜூம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ இந்த ஹேண்ட் டூல் ஒர்க் ஆகும். தெரிதா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பேன் பண்ணி பார்த்துக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் நீங்கள் மல்டிப்புள் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போது நான் இன்னொரு டாக்குமெண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு ரெண்டு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ இந்த டாக்குமெண்ட்டில் நான் பேன் பண்ணுறது இந்த டாக்குமெண்ட்லேயும் அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னா அதை வியூவில் நீங்கள் போய் மாற்றணும். ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், விண்டோவில் அரேஞ்சில் எனக்கு ஹரிசான்டலாக வேணுமா வேர்டிக்கலாக வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்க முடியும். அண்ட் இப்போது நீங்கள் இதோடைய ஜூம் லெவல் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. பாருங்கள், இப்போது 50 இருக்குது, இங்கே 63 இருக்குது. இப்போ எனக்கு ரெண்டுமே ஒரே லெவலில் வேணும்னா விண்டோவில் அரேஞ்சில் மேட்ச் ஜூம் கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன இருக்கோ அதே இது இங்கேயும் வரும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த ஹேண்ட் டூலை யூஸ் பண்ணி நான் இப்போ பேன் பண்ணுன்னா, தெரிதா உங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் மட்டும்தான் எனக்கு மாறுது. இந்த டாக்குமெண்ட் எனேபிள் பண்ணியிருந்தேன்னா, இந்த டாக்குமெண்ட்டை நான் பேன் பண்ணேன்னா இந்த டாக்குமெண்ட்டும் எனேபிள் ஆகுது. ஸோ இப்போ ரெண்டுமே நான் பேன் பண்ணும்போது ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஹேண்ட் டூலில் இங்கே ப்ராப்பர்ட்டி பாரில் ஸ்க்ரால் ஆல் விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இங்கே நீங்கள் பேன் பண்ணுறது அங்கேயும் பேன் ஆகும். எப்படி நம்ம ஜூம் டூலில் பார்த்தோம் இல்லையா, ஸோ இங்கே ஜூம் ஆல் விண்டோ நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஜூம் பண்ணுறது அங்கேயும் வரும். அதே மாதிரி ஹேண்ட் டூல்லையும் நீங்கள் இந்த ஸ்க்ரால் ஆல் விண்டோ அப்படிங்கிறத எனேபிள் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே நீங்கள் பேன் பண்ணுறது அங்கேயும் உங்களுக்கு பேன் ஆகும். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இந்த ஹேண்ட் டூலில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஸ்மார்ட் ஹேண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.